ஒன்றுக்கு ரெண்டு, இது ரெண்டுமே எழுதலை. அப்புறம் என்னைக்கு ஒரு சீரி மருத்துவ வாங்கினோம், ஒரு நாள் வாங்கினோங்க கரெக்டா, அதுவும் இப்போ காணும். ஐடிஎஃப்சி இது கார்டு இருக்கு, இந்த 10,000 ரூபாய் மெயின்டைன் பண்ண சொன்ன அந்த கடை, இது ஒன்று போட்டு தான் கொடுங்களேன். ரிலையன்ஸில் கொடுத்தான் அந்த கடைங்க, அது பேக் பாருங்க. என்னோட லிப்ஸ்டிக் எங்கே இருக்குது தேடிட்டு இருக்கோம், இது இந்த ஃபே இது இந்த பிராணம் நான் தேடிட்டு இருந்தேன். கடைசியில் இவரோட இடத்துல இருக்கு, இது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியல, நல்லா போடலாம்ல, லாக்மினாலும் தைரியமாக போடுறோம், வேற பிராண்டு தான் கொஞ்சம் பச்சை. யாரோ ஒரு 11 பேர் பார்க்குறீங்க, யார் பார்க்குறீங்கன்னு பதில் சொன்னால் தானே நான் தெரியும். நான் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கேனே, இவங்க கொஞ்சமாவது மனசாட்சி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு மட்டும்தாங்க தெரியும், வீடு கிளீனாங்கன்னா அவங்க எவ்வளோ மன உடைச்சல் காலாக வாங்கி அது க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு சொர்க்கம், ஆஹா எவ்வளோ ஒரு திருப்தி இருக்கும் தெரியுங்களா. இப்போ அந்த ஒரு ஃபீலுக்கு தான் நான் வந்துட்டுருக்கேன். இல்லைங்க, ஏகப்பட்ட கார் வந்துமே இருக்குது, ஆனால் நான் ஒன்றும் யூஸ் பண்ணலையாங்க. லீவ் லெட்டர் ரித்திக்கு தேடிட்டு இருந்தோம்ல, எடுங்க பாருங்க பாவம். ஸோ ராமா குழந்தைக்கு லீவ் லெட்டர் கூட தேடிட்டு இருந்தோம், அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம மேலே தப்பு இல்லைங்க, ஒழுங்காக தான் எடுத்து வைக்கிறோம். இந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பண்ணுற வேலை. என் பொண்ணும் என் பையனும், பையன் கூட ஓகே, பொண்ணு ரொம்ப மோசம். சரவணா ஸ்டோர் என்னங்க இது, சேரு வேணா இல்லைங்க, இது பரசாகி போச்சு. நீங்கள் போய் பார்த்து கொடுத்தீங்கன்னா என்ன பிராடக்ட் பண்றோம் பாருங்க.